நண்பர்களே வெல்கம் டு டுமன் அகாடமி இந்த விடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம பொது தமிழ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கொஷினை பார்க்க போகிறோம் இது ஒரு ப்ரிவியஸ் ரெண்டாயிரத்தி பதினாறு டிஎன்பிஎஸ்சி தேர்வு நடத்தப்பட்ட ஒரு தேர்வு அதில் கேட்கப்பட்ட அந்த நூறு வினாக்களை நம்ம படிக்கலாம் ஒரு மாதிரி வினா மாதிரி படிக்கலாம் பயிற்சி வினாக்களாக படிக்கலாம் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் சரிங்களா புது தமிழ் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் மோசிக்கிரனார் உடல் சோர்வினால் முரசுக்கட்டிலில் உறங்கிய போது கவரி வீசிய மன்னன் கவரி வீசிய மன்னன் பார்த்திங்கன்னா சேரன் பெருஞ்சேரல் இருமுறை அடுத்த கேள்வி ஒரு கவுந்தியடிகள் பார்த்திங்கன்னா ஒரு சமணத்துறவி மாதரி பார்த்திங்கன்னா ஆயர்குல மூதாட்டி மாயரி பார்த்திங்கன்னா ஆயர் மூதாட்டி மாதவி பார்த்திங்கன்னா ஆடலரசி கண்ணகி பார்த்தீங்கன்னா மாநாய்கானின் மகள் கண்ணகியுடைய தாப்பனார் பேர் பார்த்திங்கன்னா மாநாய்கான் இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர் அடுத்த மூன்றாவது கேள்வி கடிகை என்பதன் பொருள் யாது கடிகை என்பதன் பொருள் பார்த்திங்கன்னா அணிகலன் அடுத்த கேள்வி கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா என கூறுநூல் பழமொழி நானூறு கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா என கூறுநூல் பார்த்திங்கன்னா பழமொழி நானூறு அடுத்த கேள்வி வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வயத்தார் உள்ளுவதெல்லாம் அலர்ந்தால் ஓர்ந்து என திருக்குறளை பாராட்டியவர் பார்த்தீங்கன்னா பரணர் வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அளந்தார் ஓந்து அப்படின்னு சொன்னவர் பார்த்தீங்கன்னா பரணர் அடுத்து ஒரு பொறுத்துக நூல் மற்றும் நூலாசிரியர்களை பற்றி சொல்லியிருக்காங்க ஜெயகுணார் பார்த்திங்கன்னா பரணி எழுதினார் காரியாசன் பார்த்திங்கன்னா சிறுபஞ்சம் மூலம் கம்பர் பார்த்திங்கன்னா சடகோபர் அந்தாதி கண்ணகனார் பார்த்திங்கன்னா புறநானூறு ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர் அடுத்த கேள்வி என் பாணக்கா யாகிலுமுன் பற்றல்லால் பற்றில்லேன் என்ற வரிகளை பாடியவர் குலசேகர் ஆழ்வார் குலசேகர் ஆழ்வார் அடுத்த கேள்வி செரு என்பதன் பொருள் செரு என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா வயல் அடுத்த கேள்வி திருக்குறளில் ஏழு என்னும் எண்ணு பெயர் எத்தனை குரட்பாவில் இடம்பெற்றுள்ளது ஏழு அப்படிங்கிற அந்த எண் பார்த்தீங்கன்னா எட்டு குரல் இடம்பெற்றுள்ளது அடுத்த கேள்வி கீழ்கண்ட நூற்களில் தமிழ் மூவாயிரம் என்னும் வேறு பெயர் கொண்ட நூல் இது கீழ்கண்ட நூற்களில் தமிழ் மூவாயிரம் என்ற வேறு பெயர் கொண்ட நூல் பார்த்தீங்கன்னா திருமந்திரம் திரு மந்திரம் அடுத்த கேள்வி தொண்டர் சீர் பரவுவார் என்று போற்றப்படுபவர் யார் சேக்கிலார் தொண்டர் சீர் பரவுவார் என்று போற்றப்படுபவர் சேக்கிலார் படத்த கேள்வி யாருடைய அறிவுரைப்படி ஆதிரையிடம் மணிமேகலை முதன் முதலில் பிச்சை ஏற்றால் அரவ நடிகள் அரவ நடிகளின் அறிவுரைப்படி ஆதிரையிடம் மணிமேகலை முதன் முதலில் பிச்சை எடுத்தார் படத்த கேள்வி தண்டமிலாசான் சாத்தான் நன்னூர் புலவன் என்று மணிமேகலை ஆசிரியர் சீத்தலை சாத்தனரை பாராட்டியவர் இளங்கோவடிகள் அடுத்த கேள்வி கம்பரை புறந்தவர் யார் சடையப்ப வள்ளல் கம்பரை புறந்தவர் பார்த்திங்கன்னா சடையப்ப வள்ளல் அடுத்த கேள்வி ஜியு போப் திருவாசகத்தை எந்த மொழியில் மொழிபெயர்த்தாரும்போது எளிதான கேள்வி ஆங்கிலம் அடுத்த கேள்வி நடுவர் அரசு தமிழை செம்மொழியாக அறிவித்த ஆண்டு ரெண்டாயிரத்தி நான்கு அடுத்த கேள்வி குருக் மால்தோ பிராக்யூ என்பன டேஸ் மொழி குடும்பத்தை சார்ந்தவை வட திராவிட மொழிகள் வட திராவிட மொழிகள் நல்லா பார்த்துங்க குருக் மால்தோ பிராக்யி அடுத்த கேள்வி ஓர் லட்சிய சமூகம் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது என்றவர் அண்ணல் அம்பேத்கர் அடுத்த கேள்வி கீழ்கண்ட ஒற்றுள் திருவிக்கா திரு கல்யாண சுந்தரம் எழுதாத நூல் சித்திரகவி மற்ற மூன்றையும் அவர் அவருடைய நூல்கள் இது மட்டும்தான் அவர் எழுதலை அடுத்த கேள்வி பொருந்தாதவற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக பொருந்தாதவற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக ஏ வந்து சரிதான் சூசையப்பர் தேம்பாவணியினுடைய பாட்டுடை மைய தலைவர் திருமந்திரம் சைவ திருமருகனின் பத்தாவது அது சரியானது சங்கரதா சுவாமிகள் தமிழ்நாடக தலைமை இதுவும் சரியானது பொருந்தாது பார்த்திங்கன்னா மதங்க சுலாமணியை இயற்றியவர் மரமிலடிகள் இது பொருந்தாது அடுத்த கேள்வி தமிழக அரசு கவிஞர் சாலை இளந்திரனுக்கு வழங்கிய விருது பாவேந்தர் விருது அடுத்த கேள்வி ஜியு போப் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு ரொம்ப முக்கியமானது அடுத்த கேள்வி மணநூல் என பெறும் நூல் எது சீவக சிந்தாமணி ரொம்ப முக்கியமானது மணநூல் என அழைக்கப்படும் நூல் சீவக சிந்தாமணி அடுத்து ஒரு பொறுத்துக சிந்தை பார்த்திங்கன்னா எண்ணம் நவ்விலி பார்த்தீங்கன்னா மான் நவ்வி பார்த்தீங்கன்னா மான் முகில் பார்த்திங்கன்னா மேகம் புனல் பார்த்தீங்கன்னா நீர் ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் அடுத்த கேள்வி ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல் ரிட்ஸ் அப்படின்னா சட்ட ஆவணங்கள் சசசன் ஆக்ட் பார்த்திங்கன்னா வாருரிமை சட்டம் சப்ஸ்டாண்டிவ் லா பார்த்திங்கன்னா உரிமை சட்டங்கள் எவிடன்ஸ் ஆக்ட் பார்த்திங்கன்னா சான்று சட்டம் ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் அடுத்த கேள்வி யாழ் கேட்டு மகிழ்ந்தால் இவ்வியக்கத்தில் யாழ் என்பது ஒரு கருவியுடைய பெயர் தான் யாழ் அது ஸ்டிங்ஸ் அதை நரம்பு கருவி கருவியாகு பெயர் அடுத்த கேள்வி வாரணம் பவ்வம் பறவை புனரி என்பது டேஸை குறிக்கும் கடலை குறிக்கும் கடலுக்கு வேறு பேர் பார்த்தீங்கன்னா வாரணம் பவ்வம் பறவை புனரி அடுத்த கேள்வி எயிறு என்னும் சொல் டேஸ் சொல்லின் எவ்வகை பெயர் திரிச்சொல் எயிறு என்பது பார்த்தீங்கன்னா பெயர் திரிச்சொல் அடுத்த கேள்வி அறியாதாம் ஊழப்ப உள்ளத்தன்பினால் அமைந்த காதல் இதில் பார்த்திங்கன்னா மோனை மட்டும் வந்துள்ளது இதில் பார்த்தீங்கன்னா மோனை மட்டும் வந்துள்ளது அடுத்த கேள்வி பெயரச்சத்தை எடுத்து எழுதுக இதில் பெயரச்சம் பார்த்தீங்கன்னா பந்ததான் பெயரச்சம் அடுத்து ஒரு பொறுத்துக அறுவை வீதி பார்த்திங்கன்னா பொற்கடை வீதி சாரி ஆடைகள் விற்கும் வீதி அறுவை வீதினா ஆடைகள் விற்கும் வீதி பி கூல வீதினா பார்த்தீங்கன்னா கடை வீதி கூல வீதினா கடை வீதி பொன் வீதினா பார்த்தீங்கன்னா பொற்கடை வீதி மறையவர் வீதி பார்த்தீங்கன்னா அந்தனர் வீதி ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் அடுத்த கேள்வி துணி கலையரசியால் தைக்கப்பட்டது இதற்குரிய செய்வினை தொடரை தேர்ந்தெடு செய்னை தொடர் பார்த்திங்கன்னா கலையரசி துணியை தைத்தால் அடுத்த கேள்வி ஒருத்தாரை ஒன்றாக வையாரே இத்தொடரில் ஒருத்தார் என்பதன் இலக்கண குறிப்பு வினையால் அயன் பெயர் வினையால் அணையும் பெயர் ஒருத்தார் என்பதன் இலக்கண குறிப்பு பார்த்திங்கன்னா வினையால் அயனும் பெயர் அடுத்த கேள்வி வாய் என்னும் வேர்ச்சொல்லின் வினையச்சத்தை கூறு வாய் என்னும் வேர் சொல்லின் வினையச்சம் பார்த்தீங்கன்னா பந்து அப்படின்னு வரும் பந்து ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர் அடுத்த கேள்வி தொகை இலக்கணக் குறிப்பிற்கு பொருந்தாத சொல்லை காண்க ஓமை இதில் வெண்ணிலவு பார்த்திங்கன்னா இது ஓமையாக வராது ஆனால் மலர்முகம் தாமரை தாமரைக்கண்கள் பார்த்திங்கன்னா ஓமை தொகையாக வரும் ஆனால் வெண்ணிலவு அப்படி வராது அடுத்த கேள்வி கெடா வழிவந்த கேண்மையார் கேண்மை விடார் விளையும் உலகு இத்தொடரில் இடம்பெற்ற அளபடை செயலுசை அடைபடை செய்லுசை அளபடை அடுத்த கல்வி இலக்கண முறைப்படி குற்றமுடையது எனினும் இலக்கண ஆசிரியர்களால் குற்றமன்று என ஏற்றுக்கொள்ளப்படும் வலுவை கண்டுபிடி வலு அமைதி அடுத்த கேள்வி யாவணர் என பழந்தமிழரால் அழைக்கப்பட்டவர் யார் கிரேக்கர் மற்றும் ரோமானியர் அடுத்த கேள்வி தமிழகத்துக்கு இறக்குமதி செய்யப்பட்ட சீனத்து பொருட்கள் எவை பட்டும் சர்க்கரையும் பட்டும் சர்க்கரையும் அடுத்த கேள்வி இந்திய அரசு அண்ணல் அம்பேத்கருக்கு இந்திய மாமனேதா பாரத ரத்னா என்னும் உயரிய விருதை வழங்கிய ஆண்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அம்பேத்கருக்கு வழங்கினாங்க அடுத்த கேள்வி ஞானபோதினி என்னும் இதழை தொடங்கியவர் யார் மூசி பூர்ணலிங்கம் ஞானபோதினி மூசி பூர்ணலிங்கம் அடுத்த கேள்வி பரிதிமார் கலைஞர் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபது அடுத்த கேள்வி காரைக்குடி மீசு உயர்நிலைப் பள்ளியில் தமிழ் ஆசிரியராக பணியாற்றியவர் யார் முடியரசன் அடுத்த கேள்வி வள்ளலார் பதிப்பித்த நூல் சின்மய தீபிகை வள்ளலார் பதிப்பித்த நூல் பார்த்திங்கன்னா சின்மய தீபிகை அடுத்த கேள்வி கவிஞர் சிற்பியின் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல் ஒரு கிராமத்து நதி இது பார்த்திங்கன்னா கவிஞர் சிற்புடைய சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற ஒரு நூல் அடுத்த கேள்வி அகழாய்வில் முதுமக்கள் தாளிகள் கண்டுபிடிக்கப்பட்ட ஊர் ஆதிச்சநல்லூர் அகழாய்வில் முதுமக்கள் தாளிகள் கண்டுபிடிக்கப்பட்ட ஊர் பார்த்திங்கன்னா ஆதிச்சநல்லூர் அடுத்த கேள்வி பாரதிதாசனிடம் தொடக்க கல்வி பயின்றவர் யார் பாணிதாசன் அடுத்த கேள்வி விடிவெளி என்ற புனைப்பெயரை கொண்ட கவிஞர் ஈரோடு தமிழன்பன் விடிவெள்ளி விடிவெளி என்ற புனைப்பெயர் கொண்ட கவிஞர் பார்த்திங்கன்னா ஈரோடு தமிழன்பன் அடுத்த கேள்வி தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு பெற்ற சுரதாவி நூல் தேன்மலை தேன்மலைக்கு பார்த்தீங்கன்னா தமிழக அரசுடைய அந்த வளர்ச்சித்துறையுடைய பரிசு கிடச்சிருக்கு அதை எழுதியவர் தேன்மொழி எழுதியவர் சுரதா அடுத்த கேள்வி எனக்கு வறுமை உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மாணவும் உண்டு என்று கூறியவர் பாவனார் தேவனேய பாவனார் அடுத்த கேள்வி பாண்டவர்களிடம் தூது சென்றவர் யார் விதுரன் பாண்டவர்களிடம் தூது சென்றவர் பார்த்தீங்கன்னா விதுரன் அடுத்த கேள்வி நற்றினை பாடல்களை தொகுப்பித்தவர் முக்கியமான கேள்வி நற்றினை பாடல்களை தொகுப்பித்தவர் பார்த்தீங்கன்னா பன்னாடு தந்த மாறன் வழுதி அடுத்த கேள்வி டேஸ் நெடுநீர்வாய் கடிதனில் மடகண்ண கதியது செலனின்றார் இது இந்த வாக்கியம் இடம்பெறும் நூல் பார்த்தீங்கன்னா கம்பராமாயணம் அடுத்த கேள்வி புலநழுக்கற்ற அந்தநாளான் என பாராட்டுப்படுபவர் கபிலர் கபிலர் பார்த்திங்கன்னா புலன் அழுக்கற்ற அந்த நாளன் என்று பாராட்டப்படுகிறார் அடுத்த கேள்வி பொருந்தாத நூலை எடுத்து எழுதுக நான்மணிக்கடிகை நாலடியார் புறநானூறு இனியவை நாற்பது இதில் பொருந்தாத நூல் பார்த்தீங்கன்னா புறநானூறு அடுத்த கேள்வி அறிவுடையார் நட்பு எதனை போன்றது வளர்ப்பிறகை போன்றது அறிவுடையார் நட்பு எதனை போன்றது பார்த்தீங்கன்னா வளர்ப்பிறையை போன்றது அடுத்து பொறுத்துக ஒழுக்கத்தின் எய்துவர் அதான் மேன்மை ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பலி இந்த குரலில் கேட்டிருக்காங்க அடுத்து பொறாமை உடையவரிடம் செல்வம் இழைக்காது ஒழுக்கம் இல்லாதவரிடம் உயர்வு இருக்காது ஆம்சன் ஏஸ் த ரைட் ஆன்சர் அடுத்த கேள்வி வாய்மை எனப்படுவது தீங்கு தராத சொற்களை பேசுதல் வாய்மை எனப்படுவது தீங்கு தராத சொற்களை பேசுதல் ஆகும் அடுத்த கேள்வி கம்பராமாயணத்தின் மணிமுடியாக விளங்கும் காண்டம் சுந்தர காண்டம் கம்பராமாயணத்தின் மணிமுடியாக விளங்கும் காண்டம் பார்த்திங்கன்னா சுந்தர காண்டம் அடுத்த கேள்வி நூராசிரியம் என்றும் கவிதை நூலின் ஆசிரியர் நூராசிரியம் என்னும் கவிதை நூலின் ஆசிரியர் பார்த்திங்கன்னா கவிஞர் பெருஞ்சித்திரனார் அடுத்த கேள்வி மடங்கள் என்னும் சொல்லின் பொருள் சிங்கம் மடங்கள் என்னும் சொல்லின் பொருள் பார்த்திங்கன்னா சிங்கம் அடுத்த கேள்வி அகநானூற்றின் கடைசி நூறு பாடல்கள் அடங்கிய பகுதி நித்தில ரொம்ப முக்கியமானது அகநானூற்றின் கடைசி நூறு பாடல்கள் அடங்கிய பகுதி பார்த்தீங்கன்னா நித்தில அடுத்த கேள்வி குருந்தகை என்னும் நூலை தொகுத்தவர் பூரிக்கோ குருந்தகை என்னும் நூலை தொகுத்தவர் பார்த்தீங்கன்னா பூரிக்கோ அடுத்த கேள்வி பாருங்கள் உத்திரவேதம் என்று அழைக்கப்படும் நூல் திருக்குறள் திருக்குறள் மற்ற பேர் பார்த்தீங்கன்னா உத்திரவேதம் என்று அழைக்கப்படுகிறது இதுனால் திருக்குறள் அடுத்த கேள்வி பொருந்தாத ஒன்று இது ஆசாரக்கோவை மற்ற மூன்றும் பொருந்தும் ஏன் பொருந்துன்னு நீங்கள் கமெண்டில் சொல்லலாம் அடுத்த கேள்வி திரைக்கவி திலகம் என்ற சிறப்புக்குரியவர் யார் மருதகாசி திரைக்கவி திலகம் என்ற சிறப்புக்குரியவர் பார்த்திங்கன்னா மதுர காசி அடுத்த கேள்வி சதகம் என்பது டேஸ் பாடல்களை கொண்டது நூறு சதம்னா நூறு நூறு பாடல்களை கொண்ட நூல் தான் சதகம் அடுத்து பொறுத்துக வசன நடை கைவந்த வள்ளலார் பார்த்திங்கன்னா ஆறுமுக நாவலார் வசன நடை கைவந்த வள்ளலார் பார்த்திங்கன்னா ஆறுமுக நாவலார் அடுத்து பார்த்திங்கன்னா புது நரி கண்ட புலவர் பார்த்திங்கன்னா ராமலிங்க அடிகள் அடுத்து தைரியநாதர் பார்த்திங்கன்னா வீரமாமுனிவர் டி காந்திய கவிஞர் பார்த்திங்கன்னா நாமக்கல் கவிஞர் ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர் அடுத்த கேள்வி ஊவே சுவாமிநாத ஐயரின் ஆசிரியர் யார் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் ஊவே சுவாமிநாதனின் ஐயரின் ஆசிரியர் பார்த்திங்கன்னா மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் அடுத்து பொறுத்துக சிறுமலை பூம்பாறை பார்த்திங்கன்னா குறிஞ்சி நில ஊர்கள் சிறுமலை பூம்பாறை பார்த்திங்கன்னா குறிஞ்சி நில ஊர்கள் ஆற்காடு பனையபுரம் பார்த்திங்கன்னா உள் முல்லை நில ஊர்கள் ஆற்காடு பனையபுரம் முல்லை நில ஊர்கள் ஆத்தூர் கடம்பூர் பார்த்திங்கன்னா மருத நில ஊர்கள் அடுத்து கீழக்கரை நீலாங்கரை பார்த்திங்கன்னா நெய்தல் நில ஊர்கள் ரொம்ப முக்கியமானது அடுத்த கேள்வி இதில் திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு என்பது யாருடைய மொழி அவ்வையாருடைய பல மொழி அடுத்த கேள்வி இறந்தும் இரவாது வாழும் தமிழ் மாணவர் அவர் தமிழ் உள்ளங்களில் இன்றும் வாழ்கிறார் யார் அவர் ஜியு போப் அடுத்த கேள்வி இந்திய நூலக தந்தை என போற்றப்படுபவர் சீரா அரங்கநாதன் இந்திய நூலகத்தின் தந்தை என போற்றப்படுபவர் சீரா அரங்கநாதன் அடுத்த கேள்வி வினையே ஆடவருக்கு உயிர் என கூறும் நூல் வினையே ஆடவருக்கு உயிர் என கூறும் நூல் குறுந்தொகை அடுத்த கேள்வி மனம் மொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்யாதே என கூறியவர் வள்ளலார் மனம் மொத்த நட்புக்கு வஞ்சகம் செய்யாத என கூறியவர் பார்த்தீங்கன்னா வள்ளலார் அடுத்து பொங்கலை அறுவடை திருவிழாவாக கொண்டாடும் மேலை நாடுகள் ஜப்பா மற்றும் ஜாவா பொங்கலை அறுவடை திருநாளாக திருவிழாவாக கொண்டாடும் மேற்கத்திய நாடுகள் பார்த்திங்கன்னா ஜப்பான் மற்றும் ஜாவா அடுத்த கேள்வி இங்கு உடல்நிலை மெய்மயக்கத்தை குறிக்கும் சொல் எது உற்றார் இங்கு உடல்நிலை மெய்மயக்கத்தை குறிக்கும் சொல் பார்த்தீங்கன்னா உற்றார் அடுத்து பொறுத்துக்க இரண்டு சீர்களான அடி பார்த்திங்கன்னா அடி இரண்டு சீர்களான அடி குரலடி நான்கு சீர்களான அடி பார்த்திங்கன்னா அளவடி ஐந்து சீர்களான அடி பார்த்தீங்கன்னா நெடிலடி ஐந்துக்கும் அதிகமான சீரடி பார்த்திங்கன்னா களி நெடிலடி அடுத்த கேள்வி அங்காப்பு என்பதன் பொருள் வாயை திறத்தல் அங்காப்பு என்பதன் பொருள் பார்த்திங்கன்னா வாயை திறத்தல் அடுத்து கார்குலாம் எனும் சொல் எவ்வேற்றுமை தொகையை குறிக்கும் ஆறாம் வேற்றுமை தொகையை குறிக்கும் கார்குலாம் என்ற சொல் பார்த்திங்கன்னா ஆறாம் வேற்றுமை தொகையை குறிக்கும் அடுத்த கேள்வி பொறுத்துக தினமலை நூற்றி ஐம்பது இது எழுதி பார்த்தீங்கன்னா கனி மேதவியார் தினமாலை நூற்றி ஐம்பது பார்த்தீங்கன்னா கனிமேதவியார் திருகடகம் நல்லாதனார் திருகடுகம் நல்லாதனார் தினைமொழி ஐம்பது பார்த்திங்கன்னா கண்ணன் சேர்ந்தனார் தினைமொழி ஐம்பது கண்ணன் சேர்ந்தனார் புறப்பொருள் வெண்பாமாலை பார்த்தீங்கன்னா ஊவே சுவாமிநாத ஐயர் அடுத்த கேள்வி இல்லை என்பதன் இலக்கண குறிப்பு குறிப்பு வினைமுற்று இல்லை என்பது இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா குறிப்பு வினைமுற்று அடுத்த கேள்வி மைட்டிஸ் ரைட் இதன் தமிழாக்கம் வல்லான் வகுத்ததே வாய்க்கால் மைட்டீஸ் ரைட் என்பதன் தமிழாக்கம் வல்லான் வகுத்ததே வாய்க்கால் அடுத்து பொறுத்துக குமரன் தென்னை பார்த்தீங்கன்னா பொருட்பெயர் குமரன் தென்னை பார்த்திங்கன்னா பொருட்பெயர் அடுத்து காடு மலை பார்த்தீங்கன்னா இடப்பெயர் காடு மலை இடப்பெயர் பூக்காய் பார்த்தீங்கன்னா சினைப்பெயர் பூக்காய் பார்த்தீங்கன்னா சினைப்பெயர் திங்கள் வாரம் காலப்பெயர் ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் அடுத்த கேள்வி அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க நாடு நுங்கு நைதல் நொச்சி இதான் சரியானது நாடு நானா நீனி நூனு நை நோ அப்படி வரும் அதான் அகரவரிசை நாடு நுங்கு நைதல் நொச்சி அடுத்த கேள்வி பொறுத்துக ஐதீகம் பார்த்திங்கன்னா உலக வழக்கு இருதயம் பார்த்திங்கன்னா நெஞ்சகம் மூன்றாவது ஆஸ்தி பார்த்திங்கன்னா சொத்து அடுத்து டி பார்த்திங்கன்னா விருந்தோம்பல் அடுத்த கேள்வி பிறமொழி சொற்களை களவாத தொடரை எடுத்து எழுதுக வானுகிருதி ஒரு அறிவியலாக்கம் இதில் தான் பிறமொழி சொற்கள் இல்லை அடுத்த கேள்வி ஒரு பொறுத்துக உரி சொற்றொடர் இது பார்த்திங்கன்னா தடக்கை வினைத்தொகை பார்த்திங்கன்னா சூழ்கடல் வினைத்தொகை சூழ்கடல் ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சம் கூவா சொல்லிசை அலைப்படை பார்த்தீங்கன்னா தளிய அடுத்த கேள்வி ஜியு போப்பு தொகுத்த நூலின் பெயர் தமிழ் செய்யுள் களம்பகம் அடுத்த கேள்வி கண்ணதாசன் படைத்த இனிய நாடகம் ராசதண்டனை அடுத்த கேள்வி வரலாற்றில் வள்ளியம்மையின் பெயர் என்றும் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் எந்த நூலில் குறிப்பிட்டுள்ளார் தென்னாப்பிரிக்கா சத்தியாகிரகம் அடுத்த கேள்வி நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் என்பவர் இறந்த எப்போது இறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று செப்டம்பர் பதினேழு இதை யார் சொன்னதுன்னு நீங்கள் கமெண்டில் சொல்லலாம் அடுத்த கேள்வி சட்டை என்ற சிறுகதை எழுதியவர் ஜெயகாந்தன் சட்டை என்ற சிறுகதை எழுதியவர் ஜெயகாந்தன் கிறிஸ்துவ சமயத்தாரின் கலைக்கல்ஜியம்ன போற்றப்படும் நூல் எல்லாருக்கும் தெரியும் தேம்பாவணி அடுத்த கேள்வி மருமக்கள் வழி மாண்பியம் என்ற நூல் எழுதியவர் கவிமணி மருமக்கள் வழி மாண்பியம் என்ற எழுதியவர் கவிமணி அடுத்த கேள்வி தென்னிந்திய ச சமுத சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என அழைக்கப்படுவர் பார்த்தீங்கன்னா அயோத்ததாச பண்டிதர் அடுத்த கேள்வி பாருங்கள் கடைசி நான்கு கேள்விகள் பம்பல் சம்பந்தம் நிறுவிய நாடக நாடக சபை சபை பம்பல் சம்பந்தம் நிறுவிய நாடக சபை சபை அடுத்து இந்திய அரசியலில் சாணிக்கியர் என போற்றப்படுவர் எல்லாருக்கும் தெரியும் ராஜகோபாலச்சாரியார் அடுத்து பூக்களில் சிறந்த பூ பறித்து பூ என்று கூறியவர் திருவிக்கா கடைசி கேள்வி குயில் என்ற நாடகத்தை நடத்தியவர் பார்த்திங்கன்னா பாரதி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பர்களே நன்றி வணக்கம்